ஹாய் ஒருவன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த வீடியோ எதை குறை இருந்தால் மன்னிச்சிருங்க. என்ன குறைனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்தான் எடுத்துகிட்ருக்காப்புல, ஸ்டூடெண்ட்டு தான். சரி ஓகே, பண்ணலாம் அப்புறம் வச்சுக்கலாம். இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிக மிக முக்கியமான எக்ஸாம் 12th மேக்ஸ். நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நேற்று நைட்டு ஒரு 35% வீடியோ போட்டேன். நீங்கள் இது சொல்கிறது வச்சு தான் நான் ஆஃப் இயர்லிக்கும் மிட்டமுக்கும் பப்ளிக் வரைக்கும் நம்ம சேனல் எப்படி வளருது, நீங்கள் எங்கூட இருப்பீங்களா, இல்லை நம்ம எந்த மாதிரி போடலாம், எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்கள்ல. உங்கள் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லா டிஸ்ட்ரிக்டோடது ஒரு டைம் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. யாருமே நம்ம சேனலை பார்க்குறவங்க யாருமே ஃபெயிலாகக்கூடாதுன்னு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து நல்லா தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இப்போ என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போடுங்கள். உங்கள் லைக்கை வச்சே நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பேர் பாஸுங்க. ஸோ நீங்கள் 35+ எடுத்திருந்தீங்க, இல்லை 25-90 எடுத்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதிக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 70 தாண்டி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம சொன்ன குவஷ்சன்ஸ் எல்லாம் வந்து தான் ப்ரெடிக்ஷன் பண்ணலைங்க. இத்தனை வருஷமாக நான் வந்து ஒரு 12-15 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் டீச்சரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் டீச்சர் தான். ஆக்சுவலாக டீச்சர்னால் நான் வந்து ஸ்கூல் டீச்சரோ இல்லை லெக்சரோ கிடையாது. நான் ஒரு 2-3 வருஷம் பாலிடெக்னிக் காலேஜில் இருந்தேன், லெக்சராக இருந்தேன். இப்போ டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன், யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கேன், சைடில் ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஆன்லைன் ஒர்க், அவ்வளோதாங்க. ஸோ அதனால் பெருசாக எதுவும் இல்லை, உங்களை நம்பி தான் நான் இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எனக்கு என்ன எனக்கு சொல்ல வரணும், எவ்வளோ பேர் பாஸ்ன்னு தெரியும். எல்லாருமே பாஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் அங்கே அதிகமாகவும் எனக்கு தெரியும். உங்கள் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம போட்ட வீடியோ நேற்று ஒவ்வொன்றும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரியும் 12th மேக்ஸில் நேற்று போட்ட எல்லா வீடியோலையும் சரி நம்ம சேனல் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க வரைக்கும் என்னால் கணிக்க முடியும். இங்கேருந்து பார்த்தேன், ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமானது. வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, என்னால் ரிப்ளை பண்ணவே முடியல. சார் என்ன சார், 2 கழிஞ்ச பயாலஜி எக்ஸாமு, 2 கழிஞ்சால் 11th கம்ப்யூட்ரு, 11th மேக்ஸ் எக்ஸாம் வேறு வரப்போகுது, இதுக்கெல்லாம் வீடியோ போடாமல் நீங்கள் கண்டதையும் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். அதோட 12th கெமிஸ்ட்ரி போடுங்க அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக இருங்க. நேற்றுலாம் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு தெரியும். அதனால தான் நான் அதுக்காக வீடியோ போடல. நான் போடுறேன், நைட்டு முடிஞ்சால் போடுறேன், நான் காலையில் நேரமாக போடுறேன், சரிங்களா? ஆல்ரெடி 12th பயாலஜி போட்டாச்சு பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்கள் இன்றைக்காவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, நல்லா தூங்குங்க, டிவி பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. நாளைக்கு காலையில் படிக்கிறமீங்க, இன்றைக்கி போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதுவுமே படிக்க வேணாம், நீங்கள் ஜாலியாக இருங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு மட்டும் ஒன்று பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே பாஸ் ஆகிட்டிங்களா, எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக நம்ம கொஸ்டின்ஸ் வந்துச்சா, ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது நான் வந்து பெருசாக இதெல்லாம் சொல்லலை, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், என்ன கொஸ்டின்ஸ் வரும்னு வருஷ வருஷமாக கேட்குறது தான். ஆனால் பப்ளிக்கில் அதர் ஐடியாஸ் பண்ணணும். அது ஒரு டைப்பாக கேட்பாங்க, நம்ம கட் ஆஃபில் கை வைப்பாங்க, அந்த கட் ஆஃப் மட்டும் விட்டுறக்கூடாது. கட் ஆஃப் தான் வாழ்க்கை, நமக்கு தெரியும் கட் ஆஃப் நம்ம தூக்குறோம். ஸோ அதனால் தயவு செய்து நம்ம வந்து அந்த ட்ராப்பில் மாட்டாமல் கண்டிப்பாக அந்த 12th மேக்ஸை, 12th மேக்ஸ் மட்டும் இல்லை, 12th ஃபிசிக்ஸ், 12th கெமிஸ்ட்ரி எல்லாமே நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் இருக்கணும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் வந்து சேனல் வளரும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் தூக்குறோம். நம்ம டிஎன்இ இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, நம்ம மாஸ்க் காட்டுறோம், நல்ல காலேஜில் இடம் பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.